சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்திலிருந்து தமன்னா அவர்களுடைய ரோல் பற்றிய தகவல்கள் லீக் ஆயிருக்கு. ஸோ என்னங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். வீடியோ எல்லாருமே சரி கடைசி வர பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக ஜெயிலருடைய ட்ரெய்லர் அதாவது ஷோ கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. தமன்னா அவர்களுடைய ஃபேஸே காணுமே, காவாலா பாட்டில் இருந்தாங்க, சில சில இடங்களில் சன் பிக்சர்ஸ் போடுற வீடியோஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் தமன்னா அவர்களுடைய ஃபேஸே இந்த ட்ரெய்லரில் இல்லையே, இந்த படத்தில் வருவாங்களா எப்படி மற்ற இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேள்விகள் நம்ம கிட்ட பர்சனலாகவே வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் தமன்னா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு சரிங்களா, லைக் மோகன்லால் மம்முட்டி அவங்க மாதிரியே வந்து மோகன்லால் மம்முட்டிங்கிற பாருங்க, மோகன்லால் சிவராஜ்குமார்லாம் சார்லாம் நடிக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரி இந்த படத்தில் தமன்னா அவர்களுக்குமே சரி முக்கியமான ரோல் இருக்கு. பட் ஆனால் அது வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வர ரோல்ஸ் தான் எல்லாமே சரிங்களா, ரொம்ப கம்மியான நேரம் தான் வரும் ஆனால் முக்கியமான ரோல். அதனால தான் இந்த ட்ரெய்லரில் வந்து எல்லாத்தையும் காமிக்க வேணும், அவங்க வர போர்ஷனே கம்மி, எதுக்கு வந்து அதையும் காமிக்கணுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு தான் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் தமன்னா அவர்களோட ரோல் வந்து படத்துடைய கதைக்கு ரொம்ப முக்கியமான ரோல். அப்படியும் இந்த திரைப்படத்தில் வந்து தமன்னா அவர்கள் வந்து ஃபைட்லாம் பண்ணுவாங்க, சண்டே காட்சிகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற நியூஸுமே சரி ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு. நம்மளும் நம்ம சேனலில் வந்து பேசியிருக்கோம் அதை பற்றி. சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்து கூட சண்டே போடுற மாதிரியான காட்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுமே சரி சொல்லப்பட்டுச்சு. சூப்பர் ஸ்டார் வந்து ஆடியோ லாஞ்சில் தமன்னா அவர்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படிலாம் சொன்னார்லேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக அது இந்த பாட்டு அந்த காவாலா பாட்டுடைய ஷூட்டிங் அப்போ வந்து பேச விடலாம் தலைவர் சொல்லியிருப்பார். சில காட்சிகளில் ரஜினி சாரும் தமன்னா அவர்களும் ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி கூட நிறைய இடங்களில் வந்து படங்கள் வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்கு. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக தெரிய வரும். தமன்னா அவர்களுடைய கேரக்டரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த ஒன்னே ஒன்று தான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர், தலைவருடைய இந்த படத்துடைய கதைக்கு ஏற்ற முக்கியமான படத்துடைய கதைக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாருமே சரி என்ன மாதிரியான தமன்னா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ண தேவையில்லை ட்ரெய்லரில் வரலையேன்னு சொல்லிட்டு, ட்ரெய்லரில் வரல ஆனால் படம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வருவாங்களாம் தெரியாது, பட் படத்தில் வந்து மாஸ் பண்ணுவாங்கங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.